தோழர் தொழில்களுக்கு வணக்கம். லாஸ்ட் டைம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு வினா, தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எது? இப்போ இந்த வினாவுக்கான ஆன்சர் மட்டுமல்லாமல், இந்தியாவில் முதல் ரயில் பாதை எது, எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, இந்திய ரயில் பாதையின் தந்தையார், இந்தியாவில் தற்போது மொத்தம் எத்தனை ரயில்வே மண்டலங்கள் உள்ளது, அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயில் அப்படின்னா என்ன, அதை ஒட்டியுள்ள அனைத்து இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், வாங்க பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாம் கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய மெட்டீரியல், கல்விக்கதனுடைய மெட்டீரியல்ல இதை பற்றி ஃபுல் விஷயமும் கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ரைட், ரயில் பாதை வரலாறு. ரயில் பாதை அறிமுகப்படுத்தியவர் டல்ஹவுசி. இவருடைய காலத்தில் இந்தியாவில் ரயில் பாதையை கொண்டு வந்தாங்க. இவர் தான் இந்தியாவின் தலைமை கவர்னர் ஜென்ரலாக இருந்தபொழுது 1853 முதல் முறையாக இந்தியாவுக்குள்ள ரயில்வே சிஸ்டம் அப்படின்றது ஒன்று வருது. அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853 தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ரயில்வே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் ரயில் பாதை பம்பாயுக்கும் தானேக்கும் இடையில் 1853 முதல் ரயில் பாதை அமைக்கிறாங்க. 12வது வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இதை பற்றி நமக்கு கூடுதலான தகவல் கொடுத்துருப்பாங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு. அவ்வளோ டீப்பாக அவ்வளோ டெப்த்தாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு வேறு டிஎன்பிசி எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பம்பாய் டு தானே 1853 ஏப்ரல் 16 முதல் முறையாக ரயில் பாதையில் ட்ரெயின் விடுறாங்க. இந்த ட்ரெயின் 34 மைல், அதாவது பம்பாயில் போரிபந்தர் அப்படின்ற இடத்துலேருந்து தானே வரைக்கும் 34 மைல் போகுது. இந்த ஏப்ரல் 16 மாலை 3:35 இந்த ட்ரெயினானது புறப்படுது. ஃபஸ்ட் ட்ரெயின் இன் இந்தியா 1853 பம்பாயில் போரிபந்தர் என்ற இடத்துலேருந்து தானேவை நோக்கி 34 மைல் தூரம் செல்லுது. அது தொடங்கப்பட்ட நேரம் சரியாக மாலை 3:35 தொடங்கி போயிருக்கின்றது. ரைட், 2வது ரயில் பாதை கொல்கத்தாவில் ஹவுரா. கொல்கத்தாவில் ஹவுராவுக்கும் ராணிகஞ்சுக்கும் இடையே 1854 ரயில்வே பாதை அமைச்சிருக்கிறாங்க. ஹவுரா டு ராணிகஞ்ச், இது கொல்கத்தாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய 2 நகரங்கள். இந்த 2 நகரங்களையும் இணைக்கக்கூடிய ரயில் பாதை 1854 போட்டிருக்கிறாங்க. நமக்கு கேட்ட கொஸ்டின், தென்னிந்தியாவில் முதல் ரயில் பாதை சென்னை டு அரக்கோணம், இதுதான் தென்னிந்தியாவில் முதல் ரயில் பாதை, அமைக்கப்பட்ட ஆண்டு 1856 அமைச்சிருக்காங்க. சென்னையிலேருந்து அரக்கோணத்துக்கு 1856. இது ஸ்கூல் புக்கில் எங்கே சார் இருக்குது அப்படின்னா, நமக்கு லோயர் ஸ்டாண்டர்டில் நிறைய இடங்களில் இதை கொடுத்துருக்குறாங்க, தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஜியாகிரஃபி லெசன்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஹிஸ்ட்ரி லெசன்லாம் கொடுத்துருக்குறாங்க, 8வது புக்கில் கொடுத்துருக்குறாங்க, 8வது சோசியலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒட்டு மொத்தமாக இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துட்டா போதும். இப்போ நம்ம 3 ரயில்வே பாதை பார்த்துட்டோம் இல்லைங்களா. 3 ரயில்வே பாதை என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு ஒன் பிக்சர் போட்டு உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு எங்கே, மும்பை டு தானே. மும்பையிலிருந்து தானே வரைக்கும் முதல் ரயில் பாதை 1853 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மும்பை டு தானே. 2வது கொல்கத்தாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய 2 நகரங்களான ஹவுரா மற்றும் ராணிகஞ்ச் 1854. 3வதா சென்னை. சென்னையில் சென்னை டு அரக்கோணம் 1856
இருப்பு பாதை அமைச்சு ட்ரெயின் விடுறாங்க. ஓகே, அடுத்து இந்திய இருப்பு பாதையின் தந்தையார். இந்திய இருப்பு பாதை அதாவது இந்தியன் ரயில்வேஸ் அதனுடைய ஃபாதர், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டல்ஹௌசி. டல்ஹௌசி யாருங்க? அந்த டைமில் இந்தியாவின் தலைமை ஆளுநர், இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்தவர் தான் டல்ஹௌசி பிரபு. ஓகே, இப்போது இன்னும் பிற விஷயங்கள், அதாவது நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்தில் வேறு என்னென்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ரயில்வே, இந்திய ரயில்வே அமைப்பானது இந்திய நாட்டினுடைய உள்நாட்டு போக்குவரத்திற்கான முக்கிய உயிர் நாடியாக உள்ளது. இதையே கூட கொஸ்டினை கேட்கலாம், உள்நாட்டு போக்குவரத்தின் உயிர் நாடி என்று அழைக்கக்கூடிய போக்குவரத்து எழுது. இப்போ இந்தியாவுக்குள்ளே, ஸோ இந்தியாவுக்குள்ள போக்குவரத்தின் உயிர் நாடியாக இந்தியன் ரயில்வே தான் இருக்குது, இந்தியன் ரயில்வே தான் இருக்குது. அடுத்தது இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பினுடைய முதுகெலும்பாக உள்ளது. தரைவழி போக்குவரத்திற்கு பார்த்திங்களா, அதனுடைய முதுகெலும்பு எது அப்படின்னா ரயில்வே தான், நம்முடைய ரயில்வே தான் முதுகெலும்பு. அப்போ உயிர் நாடியும் ரயில் தான், முதுகெலும்பும் ரயில் தான். உலக அளவில் ரயில்வே அமைப்பில் இந்தியா இரண்டாவது இடத்தை வகிக்கின்றது. இந்தியா செகண்ட் பிளேஸ். உலகளவில் மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க்கை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடம் வகிக்கின்றது. இப்போ ஃபஸ்ட்டு யார் சார்? முதல் இடத்தில் யுஎஸ்ஏ, அமெரிக்கா உள்ளது. உலகளவில் மிகப்பெரிய ரயில்வே அமைப்பை கொண்ட நாடு அமெரிக்கா. அப்போ உலகளவில் நாம் ரெண்டாவது அப்படின்னா ஏசியாவில் நம்மளுடைய கண்டத்தில் யாருங்க ஃபஸ்ட்டு? நம்ம தானே ஃபஸ்ட்டாக இருக்க முடியும். ஆமாம், ஆசிய அளவில் இந்தியா மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க்கை கொண்டுள்ள முதல் நாடாக இருக்கு. ஆசிய கண்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டு, உலக அளவில் நம்ம இரண்டாவது. ஃபஸ்ட்டு யாருங்க? அமெரிக்கா. அடுத்ததாக இந்திய ரயில்வேயில் மொத்தம் எத்தனை மண்டலங்கள் உள்ளன? இந்திய ரயில்வேயில் எத்தனை மண்டலங்கள் அதாவது ஜோன்ஸ், ரயில்வே ஜோன்ஸ் உள்ளன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கூல் புக் டேட்டா படி மொத்தம் 17 மண்டலங்கள் உள்ளன, 17 ஜோன்ஸ். இது ஸ்கூல் புக்கு 10th புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் 18th மண்டலமாக சவுத் கோஸ்ட் ரயில்வே ஜோன், இதை 18th ஜோனாக அறிவித்தாங்க. அதாவது தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம், தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தை 18th ரயில்வே மண்டலம் அறிவித்தாங்க. இப்போ கரண்ட்டில் 19th ரயில்வே மண்டலமாக கொல்கத்தா மெட்ரோவை சேர்த்துருக்காங்க, கொல்கத்தா மெட்ரோவை சேர்த்துருக்காங்க. அதன் மூலமாக தற்பொழுது 19 இருக்கின்றது. ஆனால் ஸ்கூல் புக் டேட்டா அப்படி எவ்வளோங்க இருக்குது? 17 இருக்குது. அப்போ எதை சார் போகிறது அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்ன டேட்டா இருக்கோ அதை போடுங்க, அவங்க கண்டிப்பாக நமக்கு மார்க் கொடுத்தாகணும். ஸ்கூல் புக் டேட்டா தான் பேசும் சரிங்களா. ஸ்கூல் புக் அப்டேட் ஆகி வரும்பொழுது நம்மளும் அப்டேட் பண்ணிப்போம். ஆனால் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்னது. 19th ரயில்வே ஜோன் கொல்கத்தா மெட்ரோ இதை வந்து சேர்த்துக்கிறாங்க. 18 என்னங்க சொன்னேன், 18 தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம். அடுத்தபடியாக ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ரயில்வே, இந்திய ரயில்வேயின் தலைமை இடம், இந்தியன் ரயில்வேயின் தலைமை இடம் டெல்லி, தலைமை இடம் டெல்லி, இந்தியன் ரயில்வேயின் தலைமையிடம் டெல்லி. இந்தியன் ரயில்வே எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்திய ரயில்வே தொடங்கப்பட்ட ஆண்டு 1853 ஏப்ரல் மாதம்
16. ஃபஸ்ட்டு ட்ரெயின் எங்கேருந்து எங்கே போச்சுங்க? பாம்பே டு தானே. ஓகேங்களா? இதனுடைய தலைமையகம் பார்த்துட்டோம், டெல்லி. டெல்லி இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே, மொத்தம் எத்தனை ஜோன்ஸுங்க இருக்குது? ஸ்கூல் புக் படி, ஸ்கூல் புக்கில் 17 ஜோன்ஸ் இருக்குது. கரண்ட் ஆஃபீஸில் 19 இருக்குது. இதில் 19 கொல்கட்டா மெட்ரோ ரயில்வே, கொல்கட்டா மெட்ரோ ரயில்வே சேர்த்துருக்காங்க. 18 என்னங்க? சவுத் கோஸ்ட் ரயில்வே ஜோன், சவுத் கோஸ்ட் ரயில்வே ஜோன், தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம், இதை சேர்த்துருக்குறாங்க. ரைட். தரைவழி அமைப்பின் முதுகெலும்பாக திகழ்வது ரயில்வே அமைப்பு தான். சாலை போக்குவரத்தின் உயிர் நாடி ரயில்வேஸ் தான். ஓகேங்களா? ரைட். இதை தாண்டி நமக்கு ரயில்வே சிஸ்டம் வந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இல்லை. நன்றி.